ஒவ்வொரு தெய்வ வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். வாசிப்போம் 1 கொரிந்தியர் 11:31. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். கண்களை தாழ்த்தி ஜெபிப்போம். இரக்கமுள்ள பிதாவே, கர்த்தருடைய ஆவியானவர் தந்த இந்த வசனத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வசனத்தை புரிந்து கொள்ள, வசனத்தின்படி நாங்கள் கிறிஸ்துவுக்குள் எங்களை நிதானித்து பார்த்து வெற்றி வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல பவுல் திருவிருந்தை குறித்து அல்லது கர்த்தருடைய பந்தியை குறித்து சில குறிப்புகளை எழுதி கொண்டு வரும்போது இந்த காரியத்தை சொல்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய 12 சீஷர்களுக்கும் அவர் பந்தியிருந்த அந்த சூழ்நிலைகளே பல காரியங்களை சொன்னார். என்னுடைய மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என்னுடைய இரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது, என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய இரத்தத்தை பானமடுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன் என்று சொல்லி சொன்னார். பாருங்கள், இவ்விதமாக சொன்ன ஆண்டவர் பவுலுக்கு இன்னும் சில காரியத்தை வெளிப்படுத்தினார். அதே அப்படி சொல்கிறான், நான் உங்களுக்கு போதித்ததை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி பவுல் சொல்லுவான். 1 கொரிந்தியர் 11:23 இருக்கிறது, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். ஹி டைரக்ட்லி ரிசீவ்ட் சம்திங் ஃப்ரம் தி லார்ட். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அவன் சில ஆலோசனைகளை அல்லது சில வெளிப்பாடுகளை அவன் பெற்றுக்கொண்டான். அதன் அடிப்படையிலே சில காரியங்களை சொல்லுகிறான். 1 கொரிந்தியர் 11:24-25 பின்பகுதிகளை பார்த்தால், என்னை நினைவு கூறும்படி, இயேசுவை நினைவு கூறும்படி இந்த பந்தியை ஆசரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய செய்தியை சொல்கிறேன். எதற்காக நம்ம பந்தியை ஆசரிக்கிறோம்? என்னுடைய உட்கருத்து என்ன? நாம் வந்து பந்தியை ஆசரிக்கும் போது அப்பத்தை புசித்து ரசத்தை பானம் பண்ணும் போதெல்லாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்காகப்பட்ட கஸ்திகள், அவர் சிலுவையில் சிந்தின ரத்தம், அவருடைய சரீரம் நமக்காக பிற்கப்பட்டது, இதை நினைவு கூறுகிறோம். நான் வரும்பளவு என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள் என்று சொல்லி சொன்னார். ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை பரியந்தம் நாம் இவ்விதமாக இந்த காரியத்தை செய்ய வேண்டியது கர்த்தருடைய சுத்தமாக இருக்கிறது. அதை பவுல் மூலம் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஸ்தோத்திரம். இப்போ இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் எனக்காக பிற்கப்பட்டது, அவருடைய மாசற்ற ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது என்று சொல்லக்கூடிய சிந்தனையோடும் நம்பிக்கையோடும் அவர் வருகிற வரைக்கும், அவர் சபையை எடுத்துக்கொள்ளுகிறது வரைக்கும் நாம் ஒவ்வொருவரும் பந்தியை ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பவுல் சொல்கிறார். இதில் மிக முக்கியமான ஒன்று 1 கொரிந்தியர் 11:28 சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து பங்கு பெற வேண்டும். சோதித்து அறியணும். நம்ம இதற்கு தகுதி தானா என்று சொல்லி கேட்கணும். இந்த தகுதிங்கிறதுல ஒரு கருத்தை உங்களுக்கு நான் ஒரு நிமிஷத்தில் சொல்லி செல்ல விரும்புகிறேன். பாருங்கள், நம்ம எல்லாரும் யார்? கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களா துன்மார்க்கர்களா? நம்ம எல்லாம் யார்? நீதிமான்கள். ஏன் இன்னைக்கு காலையில் போய் சொன்னீங்க? குழப்பமாக இருக்குல்ல? நேற்று சண்டை போட்டீங்க? கீழ்படியாமல் இருந்தீங்க? ஒய், இதுதான் சிலர் சொல்லிடுவாங்க, இவங்க ரசிக்கப்படவே இல்லை அப்படின்வாங்க. இல்லைங்க, அதை ஒன்று புரிஞ்சுங்க. என்று நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரில் விசுவாசம் வைத்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விட்டோமோ அன்று நாம் நீதிமான ஆக்கப்பட்டோம். ஆனால் இதே பழைய சரீரத்தெல்லாம் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சரீரத்தில் வாழும் காலம் மட்டும் பாவத்தோடு நமக்கு போராட்டம் உண்டு. இதை நம்ம நிதானித்து பார்க்கணும். இந்த சரீரத்தில் வாழும் காலம் மட்டும் நமக்கு பாவத்தில் ஒரு போராட்டம் உண்டு. இந்த உலகத்தில் பாடுகள் நிறைந்த உலகத்துக்குள்ள இருக்கும் மட்டும் உலகத்தினால சில போராட்டங்கள் நமக்கு உண்டு. உலகம் நம்மை ஈர்க்கும், மாம்சம் நம்மை தூண்டும். இந்த ரெண்டு போராட்டமும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் உண்டு. எல்லாவற்றையும் மேற்கொண்டு விட்டேன் என்று சொல்லி யாரும் சொல்லவே, நான் 100% பர்ஃபெக்டாக இருக்கிறேயா அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. இந்த இடத்துல தான் சில தடுமாறி போவதுண்டு. இவங்க ரட்சிக்கப்பட்டிருந்தா ஏன் இப்படி நடக்கிறாங்க? இவங்க ரட்சிக்கப்பட்டிருந்தா ஏன் இப்படி கோபப்படுறாங்க? இவங்க ரட்சிக்கப்பட்டிருந்தா ஏன் இந்த தவறை செய்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். பாருங்கள், பவுல் சொல்லும்போது சொல்கிறார், நான் செய்ய வேண்டும் என்று இருக்கிறதை நான் செய்யாமல் செய்ய வேண்டாம் என்று இருக்கிறதையே நான் செய்கிறேன். அதற்கு என்ன காரணம்? எனக்குள் இருக்கிற பாவமே அப்படி என்ன செய்ய? அப்போ ஒவ்வொருவருக்குள்ளும் இன்பில்டாகவே பாவம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தபோது அவன் பாவி என்று சொல்லி கருதப்பட்டான். சாபம் அவனுக்கு வந்தது. அன்று முதற் கொண்டு அவனுடைய சந்ததிகளாக இருக்கிற நமக்குள்ளே பாவம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்ம கழுவப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம் என்றாலும் இந்த பாவ சரீரத்திலே நாம் வாழும் காலம் மட்டும் நமக்கு அமிதமான உபத்திரமும் உண்டு. இதை மேற்கொள்வதற்காகத்தான் பவுல் என்ன சொல்கிற, ஆவியிலே அனலாயிருங்கள். இதை மேற்கொள்ளனா இப்போ எப்படி இருக்கணும்? அனலாக இருக்கணும். நீ அனலாக இருந்தால் மாம்சம் உனக்குள்ளே அடங்கி இருக்கும்.
ஆவியில் நல்லா இருக்கணும், மாம்சத்தில் இல்லை. நம்ம எல்லாரும் மாம்சத்துக்கு தேவையான ஆகாரங்களை கொடுக்குறோம். பிஸ்தா பாலா மது இதுன்னு சொல்லி கொடுத்து டானிக்கெல்லாம் குடிச்சு உடம்பெல்லாம் தேத்தி அழகாக மாம்சத்தை அழகாக வைத்துக் கொள்கிறோமே தவிர ஆவியை உற்சாகப்படுத்துவதில்லை. அநேகர் அநேகர் என்ன செய்கிறாங்க, அதிகமாக வேதம் ஆசிக்கிறாங்க, தனித்திருந்து ஜபிக்கிறாங்க, ஆராதனைகளை பங்குபடுறாங்க, ஆண்டவரோடு கூட நடந்து கொண்டு இருக்கிறாங்க. மேனோக்கு சஞ்சரிச்சது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவங்கள் சிலருக்கு உண்டு. அவர்கள் தங்களுடைய மாம்சத்தை அடக்க முடியும். ஆனால் மாம்சத்துக்கு மட்டும் ஆகாரத்தை போட்டுக்கொண்டு ஆவிக்கு ஆகாரத்தை கொடுக்காத மக்களுடைய நிலை பரிதாபமாய் போய்விடும். இதை புரிந்து கொள்ளணும். இதை நம்ம எல்லாரும் நாம் சரியாக இருக்க வேண்டும் என்பதுதான் திருச்சபை. இங்கே பரிசுத்த ஆவியானவர் வேத வசனத்தை கொண்டு நம்மோடு கூட போதிக்கிறார், கண்டித்து உணர்த்துகிறார், சகல சத்தியத்துக்குள்ள நம்மை நடத்துகிறார், நம்மை ஆவியிலே சிறந்தவர்களாக மாற்றுகிறார். ஏனென்றால் மாம்சத்தை அடக்கி கீழ்ப்படுத்தி வாழ்வதற்குரிய ஒரு பலன் சபையிலே ஆவியானவர் நமக்கு தருகிறார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது பலனடைவீர்கள் என்று சொல்ல எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்தாவி வரும்போது நாம் பலனடைகிறோம். எதற்கு? நம்முடைய மாம்சத்தை தாழ்த்துவதற்கு, உலகத்தை ஜெயிப்பதற்கு. ஆனாலும் சில வேளைகளில் நாம் தகுதி இல்லாத வார்த்தைகளை பேசிவிடுகிறோம், தகுதி இல்லாத சிலைகளை செய்து விடுகிறோம். அதற்கு என்ன ரெமடி? அதை எப்படி கடந்து செல்வது? அதுக்கு தான் யோவான் சொல்கிறான், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்பமையாக அது யாருக்கு எழுதுனது? துன்மார்க்கருக்கு எழுதுனது இல்லை, ரட்சிக்கப்பட்டவனுக்கு எழுதுனது. நமக்கு பாவம் இல்லை என்பமையாக நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்கு உளராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையோ நீதியுள்ளவருமாயிருக்கு. சரியாக புரிந்து கொண்டு நாம் கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும். அப்போ இன்னைக்கு திருவிருந்துக்கு வந்துட்டோம், நேரத்துக்கு இப்படி நடந்துக்கிட்டோமே அப்படின்னு நினைச்சா திரும்பி போக தோணும். நம்ம தகுதி இல்லை, நம்ம தகுதி இல்லை. அதற்கு தான் அந்த யோவான் சொன்ன வசனத்தை அவங்களுக்கு நினைப்போட்டினேன். தகுதிப்படுத்துகிற ஒரு கர்த்தர் அவருடைய சமூகத்தில் வந்து அப்பா ஒரு விசை கூட அப்படின்னு சொல்லி அவரிடத்தில் கெஞ்சும் போது இளையகுமாரனை சேர்த்து கொண்ட அந்த தகப்பனை போல அவர் மீண்டும் சேர்த்து நமக்கு பந்திகளை பங்கு பெறும்படியான சிலாக்கியத்தை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் தகுதி இல்லாமல் பங்கு பெற்றால் அங்கே மிக முக்கியமான ஒரு குறிப்பை சொல்கிறார். பலவீனம் உண்டாகும், வியாதிகள் உண்டாகும், மரணம் கூட சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிப்பும் கொடுக்கிறார். நிர்விசாரமாய் வந்து கர்த்தருடைய பந்திகளை பங்கு பெற்றால் இல்லையா? நம்ம எல்லாரும் நீதிமான்கள் தான், ஆனால் ஒரு பக்கம் நீதிமான்கள் இல்லை. அதுபடி நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள், ஆனால் சில வேளையில் நீதிக்கேடான காரியங்கள் நம்ம செஞ்சு விடுறோம். இன்றைக்கி தேவ சமூகத்தில் நம்மை நிதானித்து பார்த்து நம்மை தாழ்த்தி நாம் ஒப்புரவாகி கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறும்போது பாருங்கள், என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று சொன்னக்கூடிய வசனம் நம் ஒவ்வொருவர்களும் நிறைவேறும். ஹல்லேலூயா. இது திருவிருந்துக்கு ஏதுவாக அவன் சொல்லியிருந்தாலும் இந்த நிதானித்து பார்க்கிற பழக்கம் நம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். ஆங்கில வேதாகமத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, இஃப் வி ஜட்ஜ்ட் அவர் செல்ஸ் வி உட் நாட் கம் அண்டர் ஜட்ஜ்மெண்ட். நீ உன்னை நியாயம் தீர்த்தால் நீ நியாய தீர்ப்புக்கு உட்பட வேண்டியது இல்லை. அப்போ ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் நம்மை நியாயம் தீர்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம், அல்லது நம்மை நிதானித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கடந்த நாளில் ஒரு செய்தி மிகவும் வருத்தியது. சட்டக்கல்லூரியில் படிக்கிற ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் சேர்ந்து காரில் போனாங்க, 180 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனாங்க, தடை செய்யப்பட்ட ரோட்டில் போகிறாங்க, நிதானித்து பார்க்கலை. நம்ம இந்த ஸ்பீடுக்கு போகலாமா இந்த வண்டியில் அப்படின்னு சொல்லி யாருமே நிதானித்து பார்க்கலை. ரொம்ப ஜாலியாக உள்ள உட்காந்து பேசிட்டு போகிறாங்க. 5 பேரில் 4 பேர் செத்து போயிட்டாங்க, பெரிய ஆக்சிடென்ட். அப்பளும் நொறுங்கினது மாதிரி காரு நொறுங்கி விட்டது பத்திரிகையில் போட்டிருக்கிறான். அப்போ யாரோ ஒருவர் அது நிதானித்து பார்த்துருந்தால் இந்த காரை 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் இந்த ரோட்டில் நம்ம கொண்டு போகலாமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்திருந்தா இந்த ஜட்ஜ்மெண்ட் வராது. ஜட்ஜ்மெண்ட் எது? 150 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த குறிப்பிட்ட காரை இந்த அபாண்டன்ட் ரோட்டில் கொண்டு போனது அவர்களுடைய தவறு. அதை நிதானிக்க தவறியதனால் அவர்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தது, அது சாவு. புரியும்னு நினைக்கிறேன். இதே போல தான் நம்ம சில வேளைகளில் சில காரியங்களை துணிகரமாக செய்து விடுவோம். அது பாவமாக இருக்கலாம், அது வேறு ஒரு தவறாக இருக்கலாம், இன்னொருவருக்கு கெடுதியாக இருக்கலாம், ஏதோ ஒன்றை நாம் செய்து விடுவோம். நிதானித்து பார்ப்பதில்லை, இதை நாம் செய்யலாமா செய்யக்கூடாதா என்று சொல்லி நிதானித்து பார்க்காததினாலே தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு நாம் நிற்க வேண்டியதாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் ஒன்றை செய்ய விளையும் போது நம்மை நாமே நிதானித்து பார்க்க துவங்குமையானால் இட்ஸ் எ ப்ராசஸ், எவ்ரிடே ப்ராசஸ். ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நிதானித்து பார்த்து நாம் செயல்படுவோமே ஆனால் தேவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பதாக நிற்க வேண்டியது இருக்காது. நம்மை நாமே நியாயம் தீர்த்து ஒவ்வொரு நாளும் நாம் பலப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக கடந்து செல்வதற்கு ஏதுவாக இருக்கும். இதை சொல்கிறேன்,
இதை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும் நம்ம நிதானித்து பார்க்க, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் நம்மை நிதானித்து பார்க்க வேண்டும். பாருங்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். அதில் மிக முக்கியமான சில காரியத்தை வேத எடுத்து காட்டோடு கூட உங்களிடத்துல நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது நம்முடைய கேரக்டர் சம்மந்தப்பட்டது, நம்முடைய அனுதின ஜீவியம் சம்மந்தப்பட்டது. ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் தானே ஜாலிப்பாங்க, இந்த ஸ்கூலில் சேர்க்கலாமா? அது ஒரு நிதானம் தேவை. இடம் கிடைக்கிது, வாங்க வாங்கன்னு கூப்பிட்றதுனால, பஸ்ஸுக்கு பின்னாடி அட்வர்டைஸ்மெண்ட் போட்டதுனால நேரம் அந்த ஸ்கூலில் போய் என்ன செய்யக்கூடாது, சேர்க்கக்கூடாது இல்லையா? பாருங்க ஒவ்வொன்றிலையும் சபையை தெரிவு செய்கிறதுலையும் அப்படி தான். இன் ஆல் த ஸ்பைஸ், ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம கொஞ்சம் உட்காந்து அதை யோசித்து நிதானித்து பார்த்து இது சரிதானா சரி இல்லையான்னு சொல்லி செய்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தவறுகளை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம், நிறைய இழப்புகளை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் இல்லையா, நிறையா கஷ்டங்களை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். அந்த ஜட்ஜ்மெண்ட் நமக்கு வரவே வராது, பூமியிலும் வராது, பரலோகத்திலும் வராதுன்னு நினைக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று முதலாவது நான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம், பிறரை குற்றம் சாட்டும் போது நீ உன்னை நிதானித்து பார்த்து பிறரை குற்றம் சாட்டுவதை தவிர்த்து விடு. பொதுவாக எல்லாருக்கும் ஒரு சுபாவம் உண்டு, குற்றம் சாட்டுகிறது. இது ஆதாம் இடத்துலேருந்து நம்ம இடத்துல வந்தது. விளக்கினை கனியை புசித்தாயோ அப்படின்னு போய் அவர் கேட்குறார். ஆங்கிருத்தாவி நீர் எனக்கு தந்த அந்த ஸ்திரீ எனக்கு கொடுத்தாள். சிம்பிளாக சொல்லிட்டான், கர்த்தரை குற்றம் சாட்டுறான். நீர் கொடுத்த பெண்ணு சரியில்லா சரியாக இல்லாத ஒரு பெண்ணை நீர் தந்திருக்கிறீர், ஒரு ஸ்திரீயை தந்திருக்கிறீர். இட் மீன்ஸ் ஃபஸ்ட் ஹீ சார்ஜ் தி லார்ட், செகண்ட் ஹீஸ் ஒய்ஃப், அவள் தந்தாள், நான் வாங்கி பூசித்தேன். அவ்வளோ நீர் எனக்கு சரியான மனைவியை தரல, ஃபஸ்ட்டு குற்றச்சாட்டு. ரெண்டாவது, அவள் சரியானவள் இல்லாததுனால அவள் அந்த கனியை எனக்கு தானும் பிடிச்சிட்டு எனக்கு தந்தால் நான் வாங்கிச்சான் அப்படின்னா பாவம் இன்னசென்ட் இல்லையா அப்படின்னு சொல்கிறான், குற்றம் சாட்டுகிறான். இந்த சுபாவம் அதே பெட்டு தான் நம்மகிட்ட இருக்குது. ஆதாமிலிருந்து நோவா வழியாக நமக்கு அந்த ரத்தம் வந்திருக்கு. இந்த ரத்தத்தில் ஒவ்வொரு செல்லும் குற்றச்சாட்டுகிறதை கற்றுக்கொண்டிருக்கிறது, எப்படியெல்லாம் குற்றச்சாட்ட முடியும் என்பதை அறிந்திருக்கிறது. ஆனபடியினால நம்ம எல்லாருமே என்ன செய்கிறோம், அதான் கடந்த நாட்களில் சொன்னேன், கல் தட்டிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். கல் தட்டலை, நம்ம கால் தான் தட்டிடுச்சு. இந்த டம்ளர் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம், அது விழலை, நம்ம தவற விட்டோம், அதனால அது உடஞ்சிருச்சு இல்லை. இப்படி ஒவ்வொன்றையும் யோசித்து பாருங்க, நிறைய சின்ன விஷயங்களை கூட சின்ன குழந்தைகள் தரையில் விழுந்துடும். தரையில் விழுந்தோடனே அம்மா என்ன செய்வாங்க, அதை அழுதுகிட்டே இருக்கும், ஓடி போய் ஒன்று சொல்லுவாங்க, அடிப்போமா தரையை அடிக்கொடுப்போம், தரையை அடிப்பாங்க, அடித்தோடனே அந்த குழந்தை சிரிக்கும். தர ஒன்றுமே செய்யலை, தரையில் விழுந்தது குழந்தை. அப்போ குழந்தைக்கு அதை எடுத்து சொல்ல வேண்டிய தாயும் தகப்பனும் என்ன சொல்கிறோம், தரையை அடிக்கிறோம், அடிப்போமா. உடனே குழந்தைக்கு என்ன பிடிச்சது, ஓஹோ அப்போ தரையில் விழுந்தது என்னுடைய மிஸ்டேக் அல்ல தரையினுடைய மிஸ்டேக். அப்போ அந்த சின்ன பிஞ்சில் இருந்தே அமிதமாக தான் நம்ம வளர்க்கப்படுகிறோம், அமிதமாக தான் நம்ம சார்ஜ் பண்ணுறோம் மற்றவங்களை. நம்ம சிலரை டக்குன்னு குற்றம் சுமத்திடுறோம், அது சரியில்லை, இவங்க சரியில்லை, இவங்க ட்ரெஸ் சரியில்லை, இவங்க பேச்சு சரியில்லை, இவங்க நடக்க சரியில்லை. அதை சொல்வதற்கு முன்பதாக உன்னை நீ நிதானித்து பார்த்தால் நீ சொல்ல மாட்டாய். நன்றாக கவனிக்கணும், இந்த பூமியில் உண்டாக்கப்பட்டிருக்கிற எல்லா மனுஷனும் தேவனுடைய பிள்ளைகள் தான். தேவனுடைய பிள்ளைகளின் சொல்லக்கூடிய போர்டருக்குள்ள அவங்க வரல, வெளியே இருக்கிறவங்களும் யார் தான், தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் தான், ஆதாமினுடைய சந்ததி தான், நோவாவினுடைய காலத்திலிருந்து வந்தவங்க தான், எல்லாருமே உலகத்தில் இருக்கிறதெல்லாம் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் உண்டாக்கப்பட்டவர்கள். ஆனால் நம்ம மட்டும் கிறிஸ்துவுக்குள்ளாகி தேவனுடைய பிள்ளைகள் சொல்லக்கூடிய அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம், அவங்களும் நாளைக்கு அந்த அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆனபடினாலே அவர்களை குற்றம் சாட்டும் போது கூட நம்ம கொஞ்சம் நிதானிச்சு பார்க்கணும், அந்த குற்றம் நம்மிடத்தில் இருக்கிறதா. வாசிங்க ஒருவர் மத்தே 7:3, நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன. நம்ம எல்லாரும் பெரும்பாலும் இப்படி தான் இருக்கிறோம், நம்மகிட்ட இருக்கிற பெரிய பிளண்டர் பெரிய மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம அறிந்து கொள்வதில்லை, அறிய முற்படுவதும் இல்லை, நிதானித்து பார்ப்பதும் இல்லை. இவ்வளவு இருக்கிற மிஸ்டேக்கை பார்த்து ஐயோ தப்பு பண்ணிட்டான் தப்பு பண்ணிட்டான்னு கத்திரியே, உன் கண்ணில் உத்தரத்தையெல்லாம் வச்சிருக்கிற நீ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்படித்தான் அநேகர் இருக்கிறோம். இதை நாம் நிதானித்து பார்த்து மற்றவர்களை குற்றம் சாட்ட நாம் துணியக்கூடாது என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு யோவான் 8:9 வாசிக்கலாம். யோவான் 8:9, அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும்
ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார் போதும். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த சம்பவம் என்னை கவனிங்க. விபச்சாரத்திலே கையும் மையுமாய் ஒரு சகோதரியை பிடித்துக் கொண்டார்கள். தர தரன்னு இழுத்துட்டு வராங்க. இழுத்துட்டு வந்து இயேசு கிறிஸ்து மண்ணுக்கு போடுறாங்க. ஆண்டவரே, மோசே சொல்லியிருக்கிறான் இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீர் என்ன சொல்கிறீர்? உங்களில் பாவம் செய்யாதவன் அவன் மீது கல்லறி, முதல் கல்லை போடுங்கிறார். அங்கே சிறியோரும் இருந்திருக்கிறாங்க. பெரியவங்க இவளை இழுத்துட்டு போகும்போது சின்ன பசங்களை சேர்ந்து ஹோ ஹோன்னு சத்தம் போட்டு பின்னாடி அவனும் போயிருக்கான். சிறியோரும் பெரியோரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் தேவையில்லாத இடங்களில் அந்த சின்ன பசங்க பிச்சாந்துருவான். எந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் தெருவில் நாலு பேர் கூடினான்னா பசங்களும் அங்கே போய் நிற்பான் இப்படி பார்த்துட்டு இல்லையா, இயற்கை. அதே போல் அந்த அம்மாவை தூக்கிட்டு போகும்போது இழுத்துட்டு போகும்போது ஆளுக்கு ஒரு கல்லை பெருசு பெரியவனை தூக்குறான், ஆனால் சின்ன பசங்க அவனும் ஆளுக்கு ஒரு கல்லை தூக்குறான். எதுக்கு தூக்குறான்னு ஒருத்தருக்கு தெரியாது. அங்கே போய் ஆண்டவர் சொல்லிட்டார், உங்களிடத்துல பாவம் இல்லாதவன் கல்லை எறிங்காது. இப்போ நல்லா கவனிக்கணும், இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவர்கள் தங்களை நிதானித்து பார்க்கிறார்கள். இயேசு சொல்லிட்டார், உங்களை பாவம் இல்லாதவன் கல்லை எறி. அவங்க தங்களை தாங்களை நிதானித்து பார்க்கிறார்கள். தாங்கள் பாவிகள் என்று சொல்லி அவளுடைய மனசாட்சியை அவளை கடிந்து கொள்கிறது. ஐயோ, எல்லாரும் ஒவ்வொரு ஆளாக போயிட்டாங்க. நன்றாக கவனிங்க, ஒரு கொலை அங்கே தவிர்க்கப்பட்டது. ஹல்லேலூயா. இல்லைனா இவங்க எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு கல்லை போட்டு அவளை கொண்டிருந்தா இந்த கொலைக்கான ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாக வெளிப்படும் போது இந்த சகோதரிக்கு மேல ஒரு கல்லை தூக்கி போட்டாங்கல்ல, இது அங்கே விசாரிக்கப்படும் ஒரு நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஒரு கொலை நின்று போனது, ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டது. அவள் ரட்சிக்கப்பட்டாள், அவள் கர்த்தரை பின்பற்றினாள் பின் நாட்களில். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக கவனிக்க, நம்மளாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்கிறோம். நாம் கர்த்தரை அறிந்தவர்கள், நீதிமான்கள், உத்தமர்கள் என்றெல்லாம் நம்மை குறித்து பெருமையாக பேசிக் கொள்வதுண்டு. அடுத்தவர்களை குற்றம் சுமத்துவதற்கு முன்பு நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். சில பிள்ளைகள் அம்மாவை குற்றம் சாட்டுவாங்க, சில அம்மாக்கள் பிள்ளைகளை குற்றம் சாட்டுவாங்க, சில அப்பாக்கள் அம்மாக்களை குற்றம் சாட்டுவாங்க, சில அம்மாக்கள் மாறி மாறி குற்றம் சொல்லிகிட்டே இருப்பாங்க வீட்டில். இந்த குற்றம் சொல்வதற்கு முன்பதாக நம்மை நாமே நிதானித்து பார்த்தால் நமக்கு ஆக்கினை வராது. கம்யூனியன் டேல மட்டுமல்ல, நம்மை நாமே எந்த இடத்துல நிதானித்து பார்ப்போமே ஆனால் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்கா, இந்த குறிப்பிட்ட காரியத்திற்காக இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் நமக்கு வராது. ஆன அப்படின்னாலே நமக்குள்ள ஒரு டெம்டேஷன் வருது. இந்த தங்கச்சி ஒரு தப்பு பண்ணிட்டா, ஒரு பொய்யை சொல்லிட்டான், இதை நான் காது கொடுத்து கேட்டேன், இவள் பேசுறது பொய், இவள் பொய் பேசுகிறாள் என்னை சொல்லி பத்து பேருக்கு முன்பு சொல்றதுக்கு முந்தி நம்மை நாம் என்ன செய்யணும், கொஞ்சம் நிதானிச்சு பார்க்கணும். இந்த குற்றத்தை அவள் மேல் சுமத்துவதற்கு நான் தகுதியானவனா அப்படின்னு சொல்லி நிதானிச்சு பார்த்துட்டோன்னா நம்ம நிறைய பாவ காரியங்களை செய்ய மாட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவரை அம்பாண்டமாய் குற்றம் சுமத்துவது பாவம் தானே, அவங்க செய்திருக்கலாம், அதை அவதூறு பண்ணும்போதும் பாவம் தானே. நம்முடைய வேலை இல்லாது நியாய தீர்ப்பு அவர் கையில் இருக்குது, அவர் பார்த்துக்குவார். நம்முடைய சொந்த குமாரன் பாராமல் சிலுவையில் அவரை ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டுக்கொண்டவர், நம்ம செய்கிற தப்புக்கான ஜட்ஜ்மெண்ட்டை அவர் தருவார். நம்ம நியாயம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கி அநேக விசுவாசிகளுக்குள்ள மனசாட்சியே கிடையாதுங்க, மனசாட்சியே கிடையாது. மனசாட்சி அவர்களை கடிந்து கொள்வதில்லை. ஏன் இப்படி செய்கிற அப்படின்னு சொல்லி அவங்க மனசாட்சி கேட்பதில்லை. மனசாட்சி செத்து போச்சு. மனசாட்சியோட நம்ம வாழணும். மனசாட்சி அவர்களை கடிந்து கொண்டது என்றால் அவர்கள் தங்களை நிதானித்து பார்த்தார்கள். ஒரு சம்பவம், இன்னொரு சம்பவம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பிறர் உன்னை குற்றம் சாட்டும் போது, இப்போ இது வந்து நம்ம மற்றவங்களை குற்றம் சாட்டும் போது, இன்னொன்று மற்றவங்க நம்மளை குற்றம் சாட்டுறாங்க. வச்சுக்குவோம், யாராவது ஒரு சொல்கிறாங்க, இந்த பாஸ்டருக்கு பிரசங்கமே தெரியாது, உடனே எனக்கு இன்னும் என்ன வரும், அஸ் எ ஹியூமன் எனக்கு என்ன வரும், அவங்க மேலே ஒரு கோபம் வரும். பிரசங்கமே பண்ண தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க, நல்ல ஆள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, மோசமானவன்னு சொல்லிட்டாங்க வச்சுக்குவோம். உடனே அவங்களுக்கு நம்ம கவுண்டர் பண்ணுவோம். நம்மளை ஒரு திட்டு திட்டினாங்கன்னா நம்ம நாலு திட்டு திருப்பி விடுப்போம். உனே தெரியாதா எனக்கு, நீ எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு தெரியாதா, என்னை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன இருக்கிறது இருக்குது,
நீ எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு சொல்லுவோம். சில குடும்பத்தில் தான் ஓடிட்டு இருக்கு, சில புருஷன் மனைவிக்குள்ள அதான் காணப்படுகிறது. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் கிடையில, பிள்ளைகளை கண்டிக்க முடியல. தப்பேன் துணிகரமாக சிகரெட் பிடிச்சிட்டு வரான், பையன் ரகசியமாக சிகரெட் பிடிக்கிறான், டேங்கப்பா அடிச்சிருமேன். நம்ம மம்மிகிட்ட போய் சொல்கிறோம், மம்மி மம்மி அப்பா டெய்லி பாக்கெட் பாக்கெட்டாக ஊதுறாரு, நான் உன்னே ஒன்று தானே பிடிச்சேன், என்ன எப்படி அடிக்கலாம் அவர் அப்படின்னு பையன் கேட்டுறான். நிதானிச்சு பார்க்க தெரியல தகப்பனுக்கு. அப்போ யாரோ ஒருவர் உன்னுடைய தவறை சுட்டி உணர்த்தும் போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் ரொம்ப முக்கியம். பொதுவாக நம்ம இப்படி தான், உன்னே தெரியாதா, நீ ஒன்று எனக்கு புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கெல்லாம் தெரியும், நான் பர்ஃபெக்டாக தான் இருக்கிறேன், நான் ஒழுக்கமான ஆள் தான், நான் நல்ல பங்கு தான் அப்படின்னு சொல்லி நம்மை நிலைநாட்ட பார்ப்போம். இதை குறித்து பேதுரு ஒரு வசனத்தை சொல்கிற வாசிப்போம். ஒன்று பேதுரு ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிக்கலாம். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று சொல்லும் விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளில் தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்களுடைய வாழ்க்கை மாறட்டும். இப்போ இன்னைக்கு நிறைய பேர் உங்களை குற்றவாளிகள், பெந்தகோஸ்துக்காரனாலே மோசம், சும்மா சத்தம் போட்டு எடுப்பான், அடுத்தவனை பற்றியே கவலைப்பட மாட்டான் அப்படி சொல்லுவான். இந்த கிறிஸ்தவங்களாலே மோசம்மா, சும்மா பைபிளை தூக்கிட்டு போவாயா ஆயிரம் போய் சொல்லுவான் அப்படின்னு சொல்லுவான். இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய மக்கள் மத்தியில் வாழுகிற நீ நியாயத்தீர்ப்பு நாளிலே கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதற்கு எதுவாக அவர்கள் சாட்டுகிற எந்த குற்றமும் ஒரு இடத்துல காணப்படக்கூடாது. என்னுடைய மீனிங் அதுதான். கோணல் மாறுபாடுமான சந்ததியிலே ஏன்னா குற்றமற்றவர்களாக இருங்கள் அப்படின்னு சொல்லி பவுல் எழுதுகிறான் இன்னொரு இடத்துல பிலிப்பியர் சபைக்கு. அன்பான தேவனுடைய பிள்ளைகள் இப்படி இருக்கணும். இதில் ஒரு நல்ல சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். லூக்கா 19 அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம், 7-8 மட்டும் வாசிப்போம். அதை கண்ட யாவரும், இவன் பாவியான மனுஷன், பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆசிகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவனிடத்திலாவது எதையாகிலும் அநியாயமாய் பெற்றது உண்டானால் திரும்ப செலுத்துகிறேன் என்று சொன்னான். போதும், கர்த்தர் அவங்க கூட போனார், தங்கினார். இது ஒரு சின்ன சம்பவம். சகேயுக்கு இயேசுவை பார்க்க ஆசை, காட்டத்தி மரத்தில் போய் உட்காந்துக்கிட்டான். ஆண்டவர் போகிறாரு, ஆண்டவர் சும்மா போகலாம், அந்த இடத்துல வந்தோடனே அண்ணாந்து பார்த்து சகேயு இறங்கி வா, இன்றைக்கி உன் வீட்டில் தங்கணும்ப்பா அப்படிங்கிறார். ஒவ்வொரு இடத்துலையும் ஜனங்களை ரட்சிக்கும் போது ஆண்டவர் வித்தியாசமான விதத்தில் மூவ் பண்ணுவார். நிறைய டெக்னிக்ஸ் அதில் இருக்குது. நம்ம எல்லோரும் எப்படி சொல்லுவோம், நேயை கொண்டு கைப்பிரதியை கொடுத்து இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்லுவோம், அவன் கைப்பிரதியை கழித்து மூஞ்சில் போடுவான், நான் ஊழியத்துக்கு போன இடத்துல எனக்கு நிறைய பிரச்சனை வந்துட்டு அப்படின்னு சொல்லி பாஸ்ட்டை வந்து சொல்லுவோம், இல்லை சபையில் வந்து சொல்லுவோம். இவ்வளோ தான் நம்ம மினிஸ்ட்ரி. சிலர் நினச்சிவோம், மக்கப்பணம் எடுத்துகிட்டு அவன் தெருவில் போய் ஒவ்வொன்று கூப்பாடு போடுவோம், அவன் கள்ள தூக்கி எறிவான். இப்போ பார்த்திங்களா, ஊழியத்துக்கு போன இடத்துல கள்ள தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுபட்டது போல் நானும் பாடுபட்டிருக்கேன், சேவான போல் எனக்கு பாடுன்னு சொல்லி சபை சபையாக போய் சாட்சி சொல்லிட்டு தெரிவோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைய பேரை ஆதாயப்படுத்தும் போது ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதத்தில் நடத்தினார், ஒவ்வொரு விதத்தில் அப்ரோச் பண்ணினார், ஒவ்வொரு விதத்தில் ஆதாயப்படுத்தினார். அதெல்லாம் வாசிக்கும் போது நான் ரசிப்பேன். ஆண்டவருக்கு இருந்த ஞானம், ஒவ்வொரு செம்படவனை காணும்போது அவனை ஒரு விதத்தில் பார்ப்பார், முரட்டு ஆத்மாவை பார்க்கும்போது அவனை வேற ஒரு விதத்தில் சந்திப்பார். இங்கே இவன் சகேயு இயேசுவை பார்க்க வகை தேடினான் என்பதை அவர் ஆவியிலே உணர்ந்தார். ஆனபடியினாலே அவனை ரட்சிக்க விரும்பினார். இப்போ அவனை கூப்பிட்டு வர்றாரு, அவனுக்கு பெரிய சந்தோஷம், இயேசு தன் வீட்டுக்கு வர்றாரு, கையை பிடிச்சி நடந்து போகிறான். அங்கே இருக்கிற எல்லா ஜனங்கள் நம்ம மாதிரி ஜனங்கள் நம்மளாம் இருக்கிறோன்னு வச்சுங்களாங்க, நம்ம என்ன சொல்லுவோம், இயேசுவை பார், பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்கிறாங்க, இவன் எவ்வளோ மோசமான டேட்டி ஃபெல்லோ, இவன் கூட தங்குறதுக்கு போகிறாங்க. இவன் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்தோடனே அவன் தன்னை நிதானித்து பார்க்கிறான். இதான் ரொம்ப முக்கியம். உன் மேலே யாரோ குற்றம் சாட்டுறாங்க, புருஷனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், இல்லையா கூட உள்ள விசுவாசிகளாக இருக்கலாம், உன்னுடைய சொந்த பிள்ளைகளாக கூட இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், சமுதாயத்தில் யாரோ ஒருவராக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கலாம், ஒரு குற்றச்சாட்டு உன் மேலே வரும்போது நீ உன்னை நிதானித்து பார். நீ எந்த காரியத்தில் சீர்பட வேண்டுமோ அந்த காரியத்தில் சீர்படு, பிரச்சனையே இல்லை. ஆனால் நம்ம பெரும்பாலும் நினைச்சுமோ, யாரோ ஒரு நம்மை குற்றம் சாட்டி விட்டால், என்னை பார்த்து அப்படி பேசிட்டாங்களே, அவங்களை பார்த்து நான் 100 நோட்டீஸ் அடிப்பேன், அவங்க 10 நோட்டீஸ் போட்டாங்க எனக்கு, நான் 100 நோட்டீஸ் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி பாவத்தின் மேல் பாவத்தை கூட்டுகிறோம். இது மனசு சும்மா நிதானித்து பாருங்க. ஒருவர் ஒருவேளை யாரோ ஒரு சொல்லிட்டாங்க, பாஸ்டர் நீங்கள் இது சரியில்லை பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அப்படியா, சரி ஐ வில் ட்ரை டு கரெக்ட் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு போங்க, தப்பு இல்லை. இப்போ பிற்பாலும் நிதானித்து பாருங்கள். இல்லை யாரோ வந்து சொல்கிறாங்க உங்களை பற்றி, இவர் அவதூறாக பேசிட்டார், என்ன பேசினார், இப்படி பேசினார், அப்படியா,
சரி, அப்போ நம்மை நாம் நிதானித்து பார்க்கலாம். நாம் அந்த அவதூறுக்கு பாத்திரமாய் நான் இருக்கிறேனா? நிதானித்து பார்த்து சரி பண்ணும்போது இன்னைக்கு இருந்தால் நாளைக்கு அவரே என்ன செய்வார்? என்னை பாராட்டி பேசுவார். என்னை தூற்றின அந்த வாய் என்னை பாராட்டும். அப்படி ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் உருவாக்கி தருவார். அதை விட்டுட்டு அவரை பற்றி நான் சகதி அள்ளி த்ரோட்டில் போட்டேன்னா, அவர் சகதி அள்ளி போட நான் சேற்றாள்ளி வீச, இப்படி தான் இருக்கும். இன்றைக்கி நிறைய விசுவாசிகள் அப்படி தான் இருக்கிறாங்க. தாங்கள் வாழுகிற சமுதாயத்தில் அவ்விதமாக இருக்கிறாங்க. தாங்கள் வாழுகிற குடும்பத்தில் அப்படி இருக்கிறாங்க. தாங்கள் ஆராதிக்கிற சபையில் மற்ற மக்களோடு கூட அவிதமாக இருக்கிறார்கள். எந்த சூழ்நிலையிலும் இன்னொரு மனிதன் நம்மை குற்றம் சாட்டும் போது அவனை வையாதீங்க, அவனை திட்டாதீங்க. அவன் இடத்துல ஏதோ ஒன்றை கண்டிருக்கிறான். நம்மை நிதானித்து பார்க்கலாம். நிதானித்து பார்த்து சகையோ கர்த்தருக்குள் தன்னை சீர்படுத்தி கொண்டது போல சீர்படுத்துவோமே ஆனால் இயேசு நம்முடைய வீட்டில் தங்கியிருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா இயேசு நம்ம வீட்டு போயிடுவார். புரியுதா உங்களுக்கு? அந்த உங்களை திட்டுனேன் இல்லை உங்களை குற்றம் சாட்டினேன் ஒரு மனுஷனுக்கு விரோதமாய் நீங்களும் எழுப்பி குற்றம் சாட்டும் போது அவனுக்கு இவனுக்கு வித்தியாசமே இல்லைன்னு சொல்லி இயேசு நினைச்சுவார். பிடிச்ச கையை விட்டுட்டு போயிடுவார். ஆனால் நீங்கள் மனஸ்தாபப்பட்டு நீங்கள் உங்களை சீர்படுத்தி கொள்ளும்போது உண்மையாகவே இவன் மனம் திரும்பின மைந்தன் அப்படின்னு சொல்லி இயேசு உங்கள் வீட்டில் வந்து தங்கி இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள் இன்னொரு காரியம், மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், சில வேளைகளில் சில விளைவுகள் நம்முடைய குடும்பத்தில் வந்துடும். பெரும்பாலும் என்ன செய்வோம் அப்படின்னா, நம்ம இந்த தமிழ் இருக்கிற ரூட் காஸ் நம்மளாக தான் இருப்போம். ஆனால் புருஷனை பிளேம் பண்ணுவோம். நான் அப்போவே சொன்னேன், அவர் கேட்கல அப்படி. முதல்ல சொல்லுவோம், எப்பா நமக்கு ஒரு 2000 ரூபா கடன் வாங்கி இதை செய்வோமா அப்படின்னு சொல்லுவோம். இல்லை ஒரு 2 லட்சம் ரூபா கடன் வாங்கி நம்ம இதை செய்வோமா அப்படின்னு சொல்லுவோம். அவர் செய்ய போச்சில் சொல்லுவோம், சரி உங்களுக்கு இஷ்டம் இல்லைனா வேண்டாம் அப்படின்னு மட்டும் ஒரு கமெண்ட் கொடுப்போம். பட் அவர் என்ன செய்வார், என்னுடைய அன்பு மனைவி ஆசைப்பட்டுட்டார், 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி உடனே செஞ்சிருவார். செய்ததுக்கப்புறம் கடன்காரன் அடுத்த வீட்டு கதவு தட்டுவான், வீட்டு கதவு தட்டுவான். அப்போது சில மனைவிமார் உண்டு பல்ட்டி அடிப்பாங்க. எப்படி அடிப்பாங்க? நான் அப்போ போய் சொன்னேன், உங்களுக்கு இஷ்டம்னா செய்யுங்க அப்படின்னு நான் சொன்னேன். நீங்கள் தான் என்ன செய்துட்டீங்க? நிறைய பெண்கள் இப்படி தான் சிரிக்கிறீங்க இல்லையா? நீங்கள் தான் என்ன செய்துட்டீங்க? அப்படி செஞ்சிட்டீங்க. எனக்கு அதில் நீ தானே ஆரம்பமாக சொன்னான். போன ஜனவரியில் நீ தானம்மா சொன்னால, ஜனவரி மாதத்தில் தானே சொன்னேன், ஆகஸ்ட்டில் நான் சொல்லவே இல்லை. நீங்கள் செய்ய போகும்போது நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அது ஆகஸ்ட் 13ஆம் தேதி சனிக்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. உங்களுக்கு இஷ்டமானால் மட்டும் இதை செய்யுங்கன்னு நான் சொன்னேன்னா நீங்கள் தானே செஞ்சீங்க. அப்போது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம். அந்த ரிஸ்க்கை அடுத்தவங்க மேலே தூக்கி போட்டுருவோம். ஒரு பெரிய ஆனால் தாவீதுன்னு ஒரு மனுஷன் நமக்கு தெரியும் இல்லையா? அவன் என்ன செய்தான்? 2 சாமுவேல் 24:10 இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை பாதித்தது. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததினால் பெரிய பாவம் செய்தேன், இப்பொழுது ஆண்டவரே உமது அடியனின் அக்கிரமத்தை நீக்கிவிடும் என்று சொல்லி கெஞ்சுகிறான். இங்கே ஒரு சம்பவம் நமக்கு தெரியும். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களோட கர்த்தர் இருக்கிறார். பெலிஸ்தியர்கள் பல முறை யுத்தத்துக்கு வர்றாங்க, சீரியர்கள் வந்திருக்கிறாங்க. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் முன்னின்ற யுத்தத்தை செய்கிறார். தாவீதினுடைய நாட்களில் நிறைய யுத்தங்கள் நடந்தது. எல்லா யுத்தத்திலும் அவன் தான் வெற்றி பெற்றான். அவன் தோற்றதாக சரித்திரமே இல்லை. இப்போ திடீர்னு உனக்கு அவன் ஆசை, நம்மகிட்ட எவ்வளவு படை பலம் இருக்கிறது பார்க்க வேண்டும். உடனே சொல்லும் படைத்தலைவன் யோவாபு இன்னும் சில இராணுவ அதிகாரிகளை கூப்பிடுறான், போய் நீங்கள் வந்து இப்போ யுத்தமே இல்லை, ஃப்ரீயாக இருக்கிறோம், போய் ஒவ்வொரு கோத்திரத்துலேயும் நமக்கு வந்து யுத்தம் செய்யக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டுவாங்க. உடனே யோவாபு சொல்கிறான், ராஜா இந்த காரியம் நமக்கு வேண்டாம், இது சரியானது இல்லை அப்படின்னு சொல்லி யோவாபு சொன்னான். ஆனாலும் தாவீதினுடைய வார்த்தை ஓங்கி நின்றது. ஏன்னா அவன் வாஸ் கிங். இப்போ தாவீதினுடைய வார்த்தையின்படி இவங்கெல்லாம் போய் தொகையிட்டு வந்துட்டாங்க. யூதா ஜனங்கள் இவ்வளவு, பெனியமின் கோத்திரம் இவ்வளவு, இதில் யுத்தத்துக்கு உள்ளவங்க ஆண்கள் இவ்வளவு இருக்கிறாங்க, இதில் யுத்தம் செய்கிறவங்க இவ்வளவுங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பனை பலத்தை இவன் எண்ணிக்கை பார்க்குறான். நமக்கு இவ்வளோ இராணுவம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே யோசிக்கிறான், நம்ம தப்புப்பட்டோம். இது வரைக்கும் நம்முடைய இராணுவத்தில் எத்தனை பேர் இருக்கிறான்னு நம்ம பார்த்ததே இல்லை. ஆனால் நமக்கு வெற்றி கிடச்சிது, நம்ம கர்த்தரை சார்ந்து நின்றோம். இப்போது நம்முடைய படை பலத்தை எண்ண ஆரம்பித்து விட்டோம். ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் ஆரம்ப நாட்களில் 10 பேர் சபையில் வரும்போது ஆண்டவரே என்னை ஆசீர்வதின்னு கேட்பான். இப்போ 10 100 ஆன உடனே அவங்க பாக்கெட்டை பார்த்து என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு கேட்பான்.
புரியுதா உங்களுக்கு? நான் வச்சிங்கன்னா மற்றவங்கள சொல்ல வேண்டாம். பத்து விசுவாசி இருக்கும்போது ஆண்டவரே என் சபையை ஆசீர்வதிங்க, பாயலாம் சும்மா இருக்கு அப்படிமா. சபை நிறைஞ்ச உடனே ஜனங்களை பார்த்து நீங்கள் என்ன ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லுவான். வழக்கமாக நடக்கிறது கர்த்தர் மேலே வைத்திருந்த நம்பிக்கையை விட்டுட்டு மனுஷன் மேலே நம்பிக்கை வைப்பாங்க. இது ஊழியத்திலே நடக்குது இன்றைக்கி. அதே போல அன்னைக்கு அவன் என்ன செய்தான், கர்த்தர் தனக்கு ஜெயத்தை தந்திருந்தார் என்று சொல்லக்கூடிய அறிவு அவனுக்குள்ள இருந்த போதும் தன்னுடைய படைபலம் போதுமானதாக இருக்கிறதா என்று சொல்லி அவன் சிந்திக்க ஆரம்பித்தான். ஆனால் அப்படின்னால எண்ணிக்கை எடுத்தான். எண்ணிக்கை எடுத்துட்டு வந்த உடனே தான் அவர்களுக்கு ஒரு குற்ற உணர்வு உண்டாயிட்டான். ஐயோ ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா, அந்த அக்கிரமத்தை என் மேலே சுமத்தாதீங்கன்னா அதுக்குள்ள காத்து வந்து சொல்றான். வாதை வந்து விட்டது. ஜனங்கள் சாகுறாங்க. 70,000 பேர் செத்து போயிட்டான். கர்த்தருடைய கோபம் மூண்டு விட்டது. இப்போ அவன் என்ன செய்யறான் பாருங்க. நம்ம என்ன சொல்லுவோம், யோபு நீ கூட ஒரு தடவை ராஜா இது வேண்டான்னு சொல்லியிருந்தா நான் கண்டிப்பா செய்திருக்கவே மாட்டேன். நம்ம இப்படித்தானே சொல்லுவோம். நம்ம எல்லாம் பெரும்பாலும் இப்படித்தான் இருப்போம். யோபாபு நான் ராஜாதான், நான் உன் மேல எவ்வளவு மதிப்பு வச்சிருக்கிறேன். நீ ஒரு தடவை சொன்ன, ரெண்டு தடவை சொன்ன, இன்னொரு தடவை அழுத்தமா என்கிட்ட சொல்லியிருந்ததா நான் எண்ணிக்கைக்கு உங்களை அனுப்பியிருக்கவே மாட்டேன். தேவ கோபம் நம்ம மேல வந்திருக்கவே வந்திருக்காது. 70,000 பேர் செத்திருக்கவே மாட்டான். இப்போ பழி யார் மேலே போயிட்டு? யோபு மேலே போயிட்டு இல்லை. 70,000 பேர் செத்துட்டான், ராஜா சாகலை. அது ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னா, தப்பு செய்த யாரு? ஏன் ராஜா சாகலை? நீ இவ்வளவு ஸ்ட்ரென்த் எனக்கு இருக்குன்னு சொன்னல, உன் ஸ்ட்ரென்த் அடிக்கிறேன். ஸ்ட்ரென்த் அடிக்கிறார் அவர். 70,000 பேர் செத்துட்டான். உடனே அரவணாவின் களத்தில் போனாங்க. நிறைய காரியங்கள் நடக்குது. அவன் என்ன சொல்றான், அந்த 2 Samuel 24:17 வாசிங்க. ஜனத்தை வாதிக்கிற தூதனை கண்டு அவன் கர்த்தரை நோக்கி, இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் ஆக்கிரமம் பண்ணினேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? Why are you killing them? ஏன் ஆண்டவரே அவங்களை கொல்றீங்க? உனக்கு ஐஸ்வர்யத்துக்கு பெருமை இருந்தா ஐஸ்வர்யம் போயிடும். ஆட்கட்டை குறித்து பலம் இருந்தோம், எனக்கு இவ்வளவு ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போதே ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு உனக்கு உள்ள வந்துட்டு உன் ஆளை ஆண்டவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டார். பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சார், நான் கட்டின பாபிலோன் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு சட்டையெல்லாம் முளைச்சிட்டு பிள்ளைமே ஆரம்பித்து விட்டான். பைபிள் அப்படித்தானே சொல்லியிருக்கு. நிறைய விசுவாசிகளுக்கு எனக்கு நாலு ஆம்பளை பிள்ளைகள் இருக்கு, சிக்கல், என் பிள்ளைகள் கலெக்டருக்கு படிச்சிருக்கிறாங்க, பிரச்சனை வரும். என் புருஷன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? என் புருஷன் எனக்கு இருக்கிறார் மலை மாதிரி, குழப்பம் வரும். நான் எப்படிப்பட்ட பணக்காரன் தெரியுமா? பணம் போயிடும். எவ்வளவு எத்தனை ஏக்கர் சொத்து இருக்கு தெரியுமா? எங்கேயோ இடத்துல கேஸில் மாட்டி சொத்தெல்லாம் இழந்துருவேன். நான் எப்படிப்பட்ட ஃபேமிலி தெரியுமா? இந்த ஃபேமிலி ஒரு நாள் ஒன்றை தூக்கி வெளியே போட்டுரும். நீ எதை குறித்து பெருமை கொள்கிறாயோ அந்த இடத்துல ஆண்டவர் கை வைப்பார். எதற்காக கை வைக்கிறார் சொல்லுங்கப்பா, எதற்காக? கரெக்ட் ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்காக? நான் ரட்சிப்பில் நிலைத்திருந்து பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக. ஹல்லேலூயா. நீ அந்த பெருமைக்கு பின்னாடியே போன விழுந்துருப்ப ஒரு நாள். படிப்பு பெருமை, பணப்பெருமை, அந்தஸ்து பெருமை, குலப்பெருமை, ஜாதி பெருமை, குடும்ப பெருமை, இப்படி ஏதோ ஒன்று நீ போகும்போது ஆண்டவரை மறுதளித்து விடுவாய், ரட்சிப்பை இழந்து விடுவாய், பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அவர் உன்னை நேசிக்கிறதுனால உன்னை சிரிச்சிக்கிறார். இவங்க அடி விழுந்த உடனே அவன் தானே செத்தான், எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ல நேரம் போய் சொல்றான், ஆண்டவரே நான் பாவிச்சதேன், ஏன் தகப்பனை, ஏன் வீட்டையும், என் தகப்ப வீட்டையும் வேணா கொள்ளும். இந்த ஆடுகள் என்ன செய்து? பிளீஸ் லார்ட், இதாங்க நிதானித்து பார்க்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிதானித்து பார்க்க, தன்னுடைய தவறை தன் மேல போட்டுக்கொண்டு அந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசலாம் பாருங்க. அவன் தான் தன்னை நிதானித்து பார்க்கிறவன். 1 Samuel புத்தகம் 26:8-9. அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார், இப்போது நான் அவனை ஈட்டினால் ஆமாம் அப்படியே குத்தி கொண்டுறேன். உடனே தாவீது என்ன சொல்றான் வாசிங்க. தாவீது அபிசாயை நோக்கி, அவனை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவன் மேல் தன் கையை போட்டு குற்றம் இல்லாமல் போகிறவன் யார்? நம்ம எல்லாரும் பைபிள் படிக்கிறோம். கோராகு, தாத்தான், அபிராம் இவனுடைய சரித்திரத்தை நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனால் நம்ம
கர்த்தரால் அபிஷேகம் பெற்ற மனிதர்களுக்கு விரோதமாக எழும்பும் போது அதெல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கே வராது. ஹல்லேலூயா. நான் என்று சொல்லக்கூடிய அகந்த தான் எழும்பி நிற்கும். அந்த பாஸ்டர் இப்படி, இந்த பாஸ்டர் இப்படி, அந்த ஊழியக்காரர் இப்படி, இந்த ஊழியக்காரர் இப்படி, அந்த ஊழியக்காரர் இப்படி, இந்த விசுவாசி இப்படி, நிறையா சொல்லுவோம் இல்லையா. சகதியை வாசனி சேற்றை இறைப்போம். இவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, தான் இது இதை அறிஞ்சிருக்கிறான். தான் தான் அபிராம் கூட்டம்லாம் மோசைக்கு விரோதமாக, ஆரோனுக்கு விரோதமாக எழுப்புறதுனால பூமி வாயப்பிழந்து அவங்களை கொண்டுட்டு 250 பேர் தூப கலசத்தை பிடிச்சிட்டு கர்த்தருடைய சந்நிதியில் போனபோது கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களை கொண்டு போட்டு விட்டது. அப்போ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ மனுஷர்கள் மேலே நம்ம எழும்பவே கூடாது. அந்த அறிவு அவனுக்கு இருந்தது. இப்போ ரெண்டு சான்ஸ் அவனுக்கு கிடைக்குது. நமக்கு தெரியும் ரெண்டு சான்ஸ், அதில் ஒரு சான்ஸ் தான் இப்போ நம்ம வாஸ்தவம். அவன் தரமாட்டில் ஈட்டியை குத்தி வச்சிருக்கிறான், அவன் நல்ல தூக்கத்தில் இருக்கிறான். இப்போ அபிஷேகம் கேட்குறான், அந்த ஈட்டி எடுத்து ஒரே குத்தா குத்தி கொண்டுறேன் எஸ் அப்படின்னு சொல்லியிருந்தா சவுலுக்கு சாப்டர் அன்றைக்கி முடிஞ்சிருக்கும். ஆனால் அவன் சொல்கிறான் இல்லை, இன்னைக்கு அவன் பின்மாற்றக்காரன் தான், இன்னைக்கு தேவனால் அவன் தள்ளப்பட்டவன் தான், ஆனால் ஒரு நாள் கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணினார், ஒரு நாள் கர்த்தரவனை எடுத்து பிரயோஜனப்படுத்தினார், ஒரு நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க அப்படி தான் அவன் சொல்றான், அவன் இன்னைக்கு விழுந்து போனவன் தான், பட் ஒன் டே God anointed him as king. அப்படிப்பட்டவன் மேல கையை போட்டுட்டு குற்றம் சுமராம எவனும் தப்பவே முடியாது. நோ, நிதானிச்சு பார்க்கறான், நான் அவன் மேல இந்த ஈட்டியை தூக்கலாமா, என்னுடைய அபிஷாய் அவனை குத்தி கொள்ளலாமா, யோசித்து பார்க்கறான். நம்ம என்ன நினைச்சு உணர்ச்சி வசப்பட்டு அபிஷாய் பெஸ்ட் சான்ஸ் அடிச்சிரு அபிஷாய், அபிஷாய் குத்திடுவான். ஐயோ சவுல் கொல்லப்பட்டு விட்டார், சவுல் கொல்லப்பட்டு விட்டார், உடனே ராஜ்ய பரம் இவனுக்கு திரும்பி இவன் ராஜாவும் ஆயிடுவான். ஆனால் தேவன் அதை எப்படி எடுத்துக்கொள்வார் நமக்கு தெரியாது. கர்த்தருடைய ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. அவன் பயப்படுறான் அந்த இடத்துல. கர்த்தரால் அபிஷேகம் மட்டும் ஒரு சில மேலே கையை போட்டுட்டு தண்டனைக்கு தப்புங்கிறது எப்படி முடியாதுப்பா. சரித்திரம் அப்படி தான் சொல்லுது. எவெல்லாம் வேத புஸ்தகத்தில் ஊழியக்காரனுக்கு விரோதமாக எழும்பினானோ அவனெல்லாம் ஆண்டவர் தூள் தூளாகிட்டார். இவனும் ஒரு ஊழியக்காரன், கர்த்தருடைய ஊழியக்காரன், நான் எப்படி இவனுக்கு விரோதமாக எழும்புறது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நிதானித்து பார்த்து தப்பிக்கொண்டான். நம்ம என்ன நினச்சோம், முட்டாள். அறிவையில் ரெண்டு சான்ஸ் கிடச்சி போற, அவனுடைய வத்திர தொங்கலை போய் அறுத்தான். அப்போ ஒரே குத்து குத்தி இருக்க வேண்டியதானே நம்ம நினைப்போம்ல, தாவீது ஒரு தேவ மனுஷன், ஆனால் அப்படினாலே இன்னொரு தேவ மனுஷனுக்கு விரோதமாய் அவன் தன்னுடைய கையை தூக்கலை, அவன் நிதானித்து பார்த்தான் அந்த இடத்துல. இதை நான் செய்தா என்ன வரும், செய்தா நிதானித்து பார்ப்போம், நிதானித்து பார்ப்போம். நிறைய தவறுகள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு ஒதுங்கிறோம். அடுத்தவங்களுக்கு விரோதமாக நம்ம பேச மாட்டோம், அவர்களுக்கு ரொம்ப செய்ய மாட்டோம். நம்ம நிதானித்து பார்த்தோம்னா நம்ம தவறு, நம்முடைய பாவங்கள், நிறைய காரியங்கள்லேருந்து நம்ம விடுபட்டுருவோம். கர்த்தருக்கு சிறந்தவர்களாக இருப்போம். கம்யூனியன் டேயில் மட்டும் இங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் கண்ணீர் ஒழித்து பாவியாக என்மேல் கிருபையாகிரும் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனியன் எடுத்துக்கிறது இல்லை. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பாதத்தில் உட்காந்து நம்ம நிதானித்து பார்ப்போம். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்ம நிதானித்து பார்ப்போம். ஒவ்வொரு மனுஷனோடு வார்த்தையாடும் போது நம்ம நிதானித்து பார்ப்போம். ஒரு செயலை செய்யும் போது நம்ம நிதானித்து பார்ப்போம். இன்னொருவரை குற்றம் சுமத்த முற்படும் போது நாம் நிதானித்து பார்ப்போம். இன்னொருவர் நம்மை குற்றம் சுமத்தும் போது நாம் நிதானித்து பார்ப்போம். ஒரு விளை குடும்பத்தில் ஏதோ ஒரு தீய சூழ்நிலை வந்து விடுகிறது, புருஷனை நம்ம சார்ஜ் பண்ணுவதற்கு முன்பதாக நம்மை நாம் நிதானித்து பார்ப்போம். ஒவ்வொரு சூழ்நிலை நாம் நிதானித்து பார்க்கணும். எவ்வளவோ தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் செய்யாமல் ஆண்டவர் நம்மை தடை பண்ணி விடுவார். தேவனுடைய ஆகிய தீர்ப்புக்கு முன்னாடி நம்ம நிற்க வேண்டிய அவசியமே இருக்காது. மனங்கால் பண்ணுமா, இந்த நிதானித்து பார்க்கிற ஒரு ஆவி எனக்கு தாங்க ஆண்டவரே. தேவசமூகத்தில் கேட்போம், ஆண்டவரே நான் எப்பவுமே ஷார்ட் டெம்பர், எப்பவுமே ஒரு டென்ஷன் பார்ட்டி, திடீர்னு பேசிடுவேன், திடீர்னு யாரையோ குற்றம் சுமத்திடுவேன், யாரோ எனக்கு விரோதமாக பேசுனா அவங்களுக்கு ரெண்டு சாத்து கொடுக்காமல் போக மாட்டேன். என்னுடைய கேரக்டர் அப்படி ஆண்டவர், நான் வளர்ந்த சூழ்நிலை அப்படி, ஆனால் இனி அப்படி இல்லை. நான் எதை செய்தால் நிதானித்து பார்ப்பேன். ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு பற்றி நிதானித்து பார்ப்பேன். ஒருவர் என்னை குற்றச்சாட்டினாலும் நான் என்னை உயித்து ஆராய்ந்து சோதித்து நிதானித்து பார்ப்பேன். ஆண்டவரே ஏதோ குடும்பத்தில் ஒரு தீய சூழ்நிலை வந்துட்டு அப்பவும் நான் நிதானித்து பார்ப்பேன், என்னுடைய பங்கு என்ன, வாட் ஐ ஹவ் டன் ஃபார் தட். ஒவ்வொரு காரியத்தை நான் நிதானித்து பார்த்து செய்ய நான் விரும்புகிறேன். ஆண்டவரே
நிதானித்து பேசுவேன், நிதானித்து நடப்பேன், நிதானித்து ஆண்டவரை செயல்படுவேன். எனக்கு விரோதமாய் ரெண்டு பேர் எழும்பினா கூட அந்த சூழ்நிலையிலும் அவர்களுக்கு விரோதமாய் நான் எழுப்பாதபடிக்கு நான் நிதானமாய் நடந்து கொள்ள எனக்கு கிருபை அருளும். தேவ சமூகத்தில் கேட்போம், நிதானித்து பார்க்கிற ஒரு ஸ்பிரிட் எனக்கு தாங்க, நிதானித்து பார்க்கிற ஒரு மனநிலை எனக்கு தாங்க. நான் எதை செய்தாலும் எதை பேசினாலும் ஒருவேளை இன்னொருவர் எனக்கு விரோதமாய் ஒரு காரியத்தை செய்தாலும் அந்தந்த சூழ்நிலைகளில் நான் என்னை நிதானித்து பார்க்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. தேவசமூகத்தில் சொல்லுவோமா? தேவசமூகத்தில் சொல்லலாமா? ஜெபிக்கலாமா? இரக்கமுள்ள பிதாவே, ஆமாம் ஆண்டவரே, உங்கள் நம்மை நாமே நிதானித்து பார்த்தால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும் என்று சொல்லி அவன் சொல்கிறான். கர்த்தாவே, நாங்கள் அநேக வழிகளை எங்களை நிதானித்து பார்ப்பதில்லை. மற்றவர்களை அறிகிறோம், மற்றவர்களை தூஷிக்கிறோம், மற்றவர்களை குறை சொல்கிறோம், மற்றவர்கள் எங்களுக்கு விரோதமாக எழுப்பினால் அவர்களுக்கு விரோதமாக நாங்களும் எழுப்புகிறோம். இல்லை ஆண்டவரே, நாங்கள் எதை செய்தால் நிதானித்து பார்க்க எங்களுக்கு கிருபை தார். ஒவ்வொரு சின்ன செயலிலும் நாங்கள் செய்கிற இந்த காரியத்தில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுமா, கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுமா என்று சொல்லி நிதானித்து பார்க்க எங்களுக்கு கிருபை தார். நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேனே, இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நான் பேசலாமா என்று சொல்லி நிதானித்து பார்க்க எங்களுக்கு கிருபை தார். நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேனே, பிற மனுஷங்களுக்கு விரோதமாக இப்படி நான் செயல்படலாமா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க எங்களுக்கு கிருபை தார். நாங்கள் ஆண்டவரை பாவத்திற்கு விலகி வாழ எங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. இவ்விதமாக நிதானித்து பார்க்கிறதுனால் பல்வேறு விதமான அனந்தன பாவத்திலிருந்து நாங்கள் விடுதலையாகி ஜீவிக்க முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம், எங்களை பூரணமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்படிப்பட்ட ஆவி எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரும், நாங்கள், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய குடும்பத்தின் யாவரது, சபையின் யாவரும் நிதானித்து பார்க்கிற அந்த ஆவி உள்ளவர்களாக விளங்கிட்டு பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்துள்ளப்பட்டது போல இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியனுடைய வரங்களையும் கிருபைகளையும் கனிகளையும் தந்து உங்களுடைய பரிசு பிதாவாகிய தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக அவர்களை எடுத்து பிரயோஜனப்படுத்தும். வாழ்த்தி பெறுகிறோம். பிரியாத நேசருடைய கிருபை யாவரோடும் இருக்கட்டும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார் என்று சொல்லி நாங்கள் ஜெப வேளையில் அந்த வசனத்தை வாசித்தோமே, நான் உன்னை நித்தமும் நடத்தி நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் ஆக்குவேன். அந்த வார்த்தை எங்கள் ஒவ்வொருவரிலும் நிறைவேறுவதாக. வாழ்த்தி பெறுகிறோம். பிரியாத நேசருடைய கிருபை எங்கள் யாவரோடும் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.